முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அதாவது கடந்த 2 நாட்களாக அமித்ஷா வருகிறார், கடந்த 1 வாரமாக அமித்ஷா வருகிறார் என்ற ஒரு இது சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர் ஏற்கனவே 2-3 முறை வருவதாக இருந்து அவரது பயணமானது ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பின்னாடி தற்போது வந்திருக்கிறார். வருவதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எல் முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷாவை கண்டு எதிர்க்கட்சிகள் பயப்படுவார்கள் அப்படின்னு சொன்னார். நடந்திருக்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, எதிர்கட்சிகள் எல்லோரும் ஏறி விளையாண்டார்கள். அமித்ஷாவை பார்த்து ஆளுங்கட்சி பயந்து நின்றதைத்தான் தமிழகம் கண்டெடுக்கிறது. அமித்ஷாவை பார்த்து ஒரு அரசியல்வாதியை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும், அமித்ஷா யார் அப்படிங்கிறது. ஏன்னா இந்திய அரசியலில், இந்திய விடுதலைக்கு பின்னாடி 70 ஆண்டு காலங்களில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை, மரியாதை மிக்க தலைவர்களை சந்தித்த தமிழகம், காமராஜரும் அண்ணாவும் பெரியாரும் எவ்வளவோ பெரிய தலைவர்களை எல்லாம், புடம்போட்ட தங்கங்களை எல்லாம் சந்தித்த தமிழகம் கேவலம் ஒரு ரவுடிக்காக பயப்பட வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது என்பதுதான் எல் முருகன் அவர்கள் சொன்னதனுடைய அர்த்தம். ஒரு அரசியல்வாதியை பார்த்து பயம் எங்கிருந்து வருகிறது, ரவுடியை பார்த்துதான் பயப்பட வேண்டிய சூழல் வரும். ஒரு ரவுடியை, ஒரு கொலைகாரனை, ஒரு காமுகனை, ஒரு கேடு கட்டவனை, ஒரு மொல்லமாரியை பார்த்தால் பயம் வரும். ஆனால் அமித்ஷா யார், அமித்ஷா இந்த இலக்கணத்திற்குள் அடைக்கப்பட்டவரா, அமித்ஷாவை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது, எதிர்கட்சிகளுக்கு மடியிலே அப்படி என்ன கனம் இருக்கிறது, அமித்ஷாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரைட்டு, அதற்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டது. அமித்ஷாவை பார்த்து எதிர்கட்சிகள், தமிழக எதிர்கட்சிகள் பயப்படுவார்கள் என்று முருகன் சொன்னதற்கு அவர்கள் தரப்பில் இருந்தே கடுமையான கண்டனங்கள் வந்தது. இந்த மாதிரியாக முருகன் பேசியிருக்க கூடாது என்று, ஏனெனில் முருகன் அமித்ஷாவை ரவுடியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. அமித்ஷாவை உள்துறை அமைச்சராக மற்ற அரசியல்வாதிகள் பார்க்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அவரை பார்க்கிறார்கள். ஆனால் அமித்ஷாவை பார்த்து பயம் வரும் என்றால் முருகனுக்கு பயம் வர வேண்டியிருக்கிறது. முருகனுக்கு ஏன் ஒரு கட்சி தலைவரை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கிறது, இதெல்லாம் கேள்வி. இப்ப அமித்ஷா வந்தார், அமித்ஷா வந்து என்ன கேள்வி எழுப்புகிறார், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு என்ன செய்தது என்ற கேள்வியை கேட்கிறார். அவர் வந்து இந்த கேள்வியை வந்து எல்லாரும், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியிலிருந்து திசை மாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்ற கேள்வியை கேட்கிறார். அநேகமாக ஒரு மனம் நோயாளி கூட இந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னால் 1964 பிறந்த அமித்ஷா, 1964 56 வயதாக கூடிய அமித்ஷா, 67 தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் அதிகாரத்தை கைப்பற்றிய போது 3 வயது குழந்தையாக இருந்த அமித்ஷா மும்பையிலே பிறந்து குஜராத்திலே போய் படிச்சு, குஜராத்தில் போய் RSSல சேர்ந்து அங்கு அரசியல் தலைவராகி வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் அதிகாரத்தை கைப்பற்றிய காலத்தில் 3 வயது குழந்தையாக இருந்த அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் திமுக என்ன செய்தது என்ற வரலாறு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அமித்ஷா நடத்தி இருக்கக்கூடிய அரசியலை போன்றதல்ல தமிழகத்தில் திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அரசியல். அமித்ஷா நடத்திய தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறார். என்ன செய்யாதது என்றதை அமித்ஷா கேட்டிருக்க வேண்டும். திமுக செய்யாதது என்ன என்பதை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக 5 ஆண்டுகள் 5 முறை அரசு அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. அதிமுகவை கூட சேர்த்துக் கொள்ளுங்கள், திமுகவும் அதிமுகவும் 50 ஆண்டு காலங்கள் அரசியல் அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனை முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சராவது என்கவுண்டர் வழக்கில், போலி என்கவுண்டர் வழக்கில் ஒரு அமைச்சர் பதவியை இழந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ஒருவரை காட்டு அமித்ஷா, நீ கேட்பதற்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். என்கவுண்டர் கேஸ்ல, போலி என்கவுண்டர் வழக்குன்னு சொல்லி ஒரு வழக்குல ஒரு அமைச்சர், மாநிலத்தினுடைய அமைச்சர் பதவியை இழந்தான் தமிழ்நாட்டில் என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் எழுப்ப முடியுமா? அப்படியா தமிழ்நாடு இருந்தது? அதற்கு அமித்ஷா பதில் சொல்ல வேண்டும். அமித்ஷா பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு 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 உள்துறை அமைச்சர், குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர் என்கவுண்டர் வழக்கு, என்கவுண்டர் வழக்கில் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் அந்த வழக்கில் சிக்கி அந்த வழக்கு நிமித்தமாக தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலங்களில்? அமித்ஷா பதில் சொல்வாரா?
திமுக இதை செய்யவில்லை. திமுக செஞ்சது என்னன்னு கேட்கறீங்க? திமுக செஞ்சதை நான் பின்னாடி சொல்றேன், திமுக செய்யாததை நான் சொல்றேன். 50 ஆண்டு காலத்தில் திமுக மாத்திரம் இல்ல, அதிமுகவையும் சேர்த்தே சொல்கிறேன். அதிமுக நண்பர்கள் இந்த கேள்வியை அமித்ஷாவை பார்த்து கேட்க வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக கேட்டது திராவிட இயக்கம் என்ன செய்தது என்ற கேள்விதானே அதற்கு அர்த்தம். 50 ஆண்டு காலங்களில் தமிழ்நாட்டில் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் ஒருவர் மீது என்கவுண்டர் வழக்கில் அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் என்று அமித்ஷாவால் ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட குற்றக்காரியத்தை செய்துவிட்டு வந்த நீ தமிழ்நாட்டில் வந்து நின்ற இந்த கேள்வியை கேட்பதற்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை தமிழக மக்கள் சார்பாக நாங்கள் கேட்கிறோம். அதற்கு பதில் சொல்ல முடியுமா அமித்ஷாவால? சரி, தமிழ்நாட்டில் எந்த ஒரு அமைச்சராவது 50 ஆண்டு காலங்களில், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், நீ திமுக அமைச்சர் தானே கேட்கிற, திமுக ஆட்சியை தானே கேட்கிற, திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலங்களில் இருந்த அமைச்சர் யாரேனும் ஒருவர் தமிழ்நாட்டில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற பொழுது ஒரு வழக்கில் தலைமறைவாக இருந்த வரலாறு உண்டா? நான் அமித்ஷாவை கேட்கிறேன், தலைமறைவாக இருந்திருக்கிறார்களா? நீ அமைச்சராக இருந்து குஜராத் மாநிலத்திற்குள் 20 நாட்கள் சிபிஐ ஆல் தேடப்பட்ட குற்றவாளி, அந்த குற்றவாளி தமிழ்நாட்டில் வந்து நின்று கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு அமித்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். தேடப்பட்ட குற்றவாளி தானே, 20 நாட்கள் போலீசால் தேடப்பட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த அமித்ஷா தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி குறித்து, திமுக ஆட்சி குறித்து கேள்வி கேட்பதற்கு அமித்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேள்வியை வைக்கிறோம். கேட்க முடியுமா? ஏன்னா திமுக இல்ல, அதிமுக இல்ல, திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்கள் மனங்களில் வாழ்ந்த இயக்கம். அந்த இயக்கத்தை பார்த்து, அந்த இயக்கத்தினுடைய அதிகார ஆட்சியை பார்த்து ஒருவர் வந்து கேள்வியை எழுப்புகிறார் என்றால் கேள்வி எழுப்பவனுடைய யோக்கியம் என்ன என்ற கேள்வியை திரும்ப எழுப்பணுமா வேண்டாமா? எந்த அமைச்சர் குற்றவாளியாக தலைமறைவு வாழ்க்கை தமிழ்நாட்டில் நடத்தினான் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷாவும் பதில் சொல்ல வேண்டும். சொல்லுவார்களா? சொல்ல முடியுமா? சரி, இன்னொரு கேள்வியை கேளுங்க. ஒரு மாநிலத்துடைய அமைச்சர், தமிழ்நாட்டில் தாங்க, நம்ம தமிழ்நாடு தான், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்துடைய அமைச்சர் ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டு அந்த மாநிலத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன ஒரு அமைச்சர் அமித்ஷா காட்ட முடியுமா? நீ பேசுறியா இங்க வந்து தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்ன செய்தது, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்ற கேள்வியை நீ கேட்கலாமா? கேட்பதற்கு அமித்ஷாவுக்கு தகுதி இருக்கா? கேட்பவனுக்கு தகுதி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாது, அவன் ஒரு கிரிமினல், அவன் ஒரு குற்றவாளி, அவன் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று தமிழக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய ஒரு அமைச்சரை அமித்ஷா காட்ட வேண்டும். தமிழ்நாடு என்ன ரவுடி மாநிலம் நினைச்சியா? கேள்வி கேட்பது நீ பாட்டுக்கு வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க, திமுக என்ன செய்ததுன்னு கேட்கிற, செய்யாதது இது, நீங்கள் செய்தது என்கவுண்டர் பண்ணிட்டு மாநிலத்தை விட்டு ஓடி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ஒரு குற்றவாளி தமிழக மக்களை பார்த்து கேட்பதற்கு என்ன தகுதி இருக்குது நான் கேட்கிறேன், நீ பதில் சொல்ல முடியுமா? சரி, ஏன் மாநிலத்தை விட்டு வெளியேறணும் நீதிமன்றம் சொன்னது? சாட்சிகளை கலைத்து விடுவார். யார் கலைத்து விடுவார்? அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு அமைச்சர் ஒரு என்கவுண்டர் வழக்கில் தேடப்படும் குற்றவாளி, போலீஸ் கைது செய்ய அடைகிறது, தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார், மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடுகிறார், உத்தரவிடப்படுகிறது. அந்த உத்தரவிடப்பட்டதற்கு என்ன காரணம்? சாட்சியை கலைத்து விடுவார். யார் மேல சொன்னது நீதிமன்றம்? தமிழ்நாட்டில் சாட்சியை கலைத்து விடுவார் ஒரு அமைச்சர் என்று சொல்லி ஒரு அமைச்சர் மேலேயே உங்ககிட்ட நக்கி பழக்கிற ராஜேந்திர பாலாஜியவே எடுத்துக்கிறார். ராஜேந்திர பாலாஜி மேல அப்படி குற்றச்சாட்டு உண்டா? அப்படி ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் வாழ முடியாது அமித்ஷா, மறந்து விடாதே. அப்படி ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் வாழ முடியாது, அப்படி ஒரு கேடுகட்ட நபர் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கவும் முடியாது. தமிழக மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். எங்கிருந்து வந்து என்ன கேள்வி எழுப்புகிறாய்? நீ முறையான பதில் சொல்ல வேண்டும். அதே போல உத்தரப்பிரதேசத்துக்கு போயாச்சு, குஜராத்தில் இருந்து மாநிலத்தை விட்டு நீதிமன்றம் வெளியேற சொல்கிறது ஒரு அமைச்சரை, அமித்ஷா என்ற அமைச்சரை போய் உத்தரப்பிரதேசத்தில் போய் நீ உட்கார்ந்துட்டு இருக்க. அங்கே போய் உத்தரப்பிரதேச தேர்தல் வேலை, அந்த தேர்தல் வேலையில் பெரிய அளவிற்கு மத கலவரத்தை தூண்டுகிறார், சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பை உமிழ்கிறார், மத கலவரத்தை தூண்டுகிறார், இந்த நபர் பிரச்சாரமே செய்யக்கூடாது என்று உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணையம் தடை விதிக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அதில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசினாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் பேச தடை விதித்த ஒரு நபரை தமிழ்நாட்டில் காட்ட முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி தமிழ்நாட்டை வந்து நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்ற கேள்வியை கேட்கிறாயே, நீ செய்த அயோக்கியத்தனங்கள் எதையும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை என்பதை மறந்து விடாதே. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழக மக்களுடைய இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா காலத்தில் இருந்த வரைக்கும் அது மக்களுடைய இயக்கம்.
இந்த இயக்கத்தை பார்த்து கேள்வி கேட்கிறாய் என்றால் அதற்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சாதாரண குடிமகன் என்ற முறையில் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்துதான் இந்த பதில். அந்த கேள்வி திமுகவை பார்த்து கேட்ட கேள்வி அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்ட கேள்வி. கேட்டவன் யார்? கேட்டவன் இவ்வளவு குற்றத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர். சரி, இதாவது இருக்கு. அதற்கடுத்து ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர், ஒரு முதலமைச்சருக்கு ஒரு இளம்பெண்ணை வேவு பார்த்து அந்த முதலமைச்சருக்கு ஒரு இளம்பெண்ணை கூட்டி கொடுத்த அமைச்சர் தமிழ்நாட்டில் உண்டா? அமித்ஷா பதில் சொல்ல முடியுமா? தமிழகத்துடைய அமைச்சர் பெருமக்கள் கூட்டி கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டிற்கு உண்டா? நான் கேட்கிறேன். இந்த குற்றச்சாட்டு யார் மேல? அமித்ஷா மேல. மோடி முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு இளம்பெண்ணை கூட்டி கொடுக்க வேவு பார்த்த ஒரு நபர் தமிழ்நாட்டினுடைய பெரியார் கோபியில் வந்து நின்று சவால் ஆடுறது எங்கள்கிட்ட பேசலாமா? இவையெல்லாம் திமுக செய்யாதது. செஞ்சது என்னங்கிறதுக்கு 3 மணி நேரம் நான் பேசுவேன். பேசலாமா? யாரோ அவர்கிட்ட வருவானா, அது மிரட்டுவானா, இந்தியாவே மிரட்டுவானா? அவர் பெரிய ராஜ தந்திரியா? அவருக்கு மிகப்பெரிய இதா? அவர் வந்து கேள்வி கேட்பாரா? தமிழ்நாட்டு திமுக என்ன செய்த கேட்பதற்கு தகுதி வேண்டாமா? மைக்க பிடிச்சி பேசுறதுக்கு முதல்ல தகுதி வேணும் யார் தமிழ்நாட்டில்? மேடையில் ஒருத்தர் நின்று வீரவசனம் பேசுறான்னா சொந்த வாழ்க்கையில் அவன் யோக்கியராக இருக்க வேண்டும். மானம் ஒண்ணுதான். தமிழ்நாட்டுடைய அமைச்சர் யாராவது ஒருவர் இருந்த அமைச்சர்களுக்கு கூட்டி கொடுத்த வரலாறு உண்டா? அமித்ஷா பதில் சொல்ல வேண்டும். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர், அந்த நபர் நீ எந்த கட்சியில இருந்துருப்போம்? உன் கட்சி உலகத்தை ஆண்டுடுவோம். எங்க வந்து யாரை என்ன கேள்வி கேட்பது? கேள்வி கேட்பதற்கான தகுதி என்ன? அந்த ஆத்திரம் வர வேண்டும். அந்த கேள்வி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்களை காரி உமிழ்வதற்கு சமம். ஒரு ரவுடி வந்து கேள்வி கேட்டா கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா நாமெல்லாம் சேர்ந்து வாக்களித்து அதிகாரத்தில் வைத்து அழகு பார்த்த தலைவர்கள் அவர்கள். அந்த தலைவர்கள் மீது விமர்சனங்கள் இருந்தால் அதை கடந்த காலங்களில் எல்லோரும் நாம் விமர்சித்து இருக்கிறோம், மறந்து விடாதீர்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ரவுடி அரசியல் நடத்த முயற்சிக்கிறீர்களா? ரவுடி அரசியலுடைய வெளிப்பாடா இந்த கேள்வி? திமுக என்ன செய்தது 50 ஆண்டுகால திமுக வரலாறு எடுத்து படிச்சுட்டு வந்து கேள்வியை கேளு. நீ திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல டவுசர் போட்டு, டவுசர்னா ஆர் எஸ் எஸ்ல சங்கி டவுசர், அந்த சங்கி டவுசர் போட்டு ஏபிவிபியில இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இவ்வளவு ரவுடித்தனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து நீ கேள்வி கேட்டேனா கேள்விக்கு பயந்துருவாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நீதிபதி லோயா, ஒரு நீதிபதி எப்படி செத்தார் என்று அந்த குடும்பம் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறது. அமித்ஷா பதில் சொல்ல முடியுமா? உனது வழக்கை விசாரித்த ஒரு நீதிபதி, அந்த நீதிபதி மர்மமான முறையில் இறந்து போகிறார். அமித்ஷா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்று கேட்கிறாயே? திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களால் மிரட்டப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட நீதிபதி தமிழ்நாட்டில் உண்டா? ரொம்ப வேதனையா இருக்கீங்க. ரவுடி தலை யார் மன்னன் பண்ணலாமா? ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு உள்துறை அமைச்சர் என்ற போர்வையில் பண்ணலாமா? இதை நீங்கள் ஆதரித்தால் நாளைக்கு கேள்வி கேட்பதற்கு கூட நாதி இருக்காது என்பதை மறந்து விடாதீர்கள். திமுகவை எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க ஜனங்கள், அதிமுகவை எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க ஜனங்கள். ஆனால் இந்த கேள்விகளுக்குள்ள அடங்காத கேள்வி அமித்ஷாவுடைய கேள்வி, தமிழக மக்களை பார்த்து காரி உமிழ்கிற கேள்வி. அந்த கேள்வியை கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியை நாங்கள் திருப்பி வைக்கிறோம். உங்களுக்கு ஆளுமை இருக்கிறதா அரசியல் நடத்துவதற்கு? பாண்டே அவன் பேசுறான், அந்தாலு அமித்ஷா வருகிறார், அமித்ஷா வருகிறார், அமித்ஷா வருகிறார். ராஜ தந்திரி தமிழ்நாட்டை கைப்பற்றி விடுவார். எப்படா கைப்பற்றுவீங்க? அமித்ஷாவுடைய ராஜ தந்திரம் என்ன? நான் சொல்லட்டுமா அமித்ஷாவுடைய ராஜ தந்திரம் என்னன்னு? 2011 அமித்ஷா பெரிய ராஜ தந்திரி. ராஜ தந்திரி என்றால் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2018 ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக அரசு ஏன் தோல்வி அடைந்தது? அமித்ஷாவுடைய வீதம் ஏன் தோற்றது? 2018 டிசம்பர் 11 ராஜஸ்தான், அதே தேதியில் மத்திய பிரதேசம், அதே தேதியில் சத்தீஸ்கர், 3 மாநிலத்திலும் அமித்ஷாவுடைய ராஜ தந்திரம் தோற்று போனது ஏன்? அதுக்கு பின்னாடி நீ எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கின மாடு வியாபாரி நடந்தீங்க. குதிரை பேரம் பேசப்பட்டது, ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது, ஜனநாயக படுகொலை நடத்தியவர்கள் இந்தியாவில். நீங்க கேள்வி கேட்கலாமா? தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகத்தை பாதுகாத்ததற்காக தனது ஆட்சியை இழந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் ஜனநாயக படுகொலை செய்வதற்காக மத்திய பிரதேச ஆட்சியை கவிழ்த்தவர் அமித்ஷா.
பேரம் பேசி கவிழ்த்தவர் அமித்ஷா. கொரோனா காலத்திலேயே கவிழ்க்கிறார்கள். எனது கேள்வி, கவிழ்ப்பது என்பது ரவுடித்தனம், ஜனநாயக படுகொலை. ஆனால் கேள்வி என்ன, நீ ராஜதந்திரி என்றால் எல்லா மாநிலத்திலையும் உனது செல்வாக்கு மண்டலத்தை விரிவுபடுத்தி விடுவேன் என்றான். 2018 December 11 நடந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் உனது ராஜதந்திரம் பற்றது ஏன் என்ற கேள்வியை கேட்கிறோம். அது மட்டுமா, 2018 May 23 சிக்கிம் மாநில தேர்தலில் பாஜக தோற்கிறது. அதே தேதியில் நடந்த ஒடிசாவில் பாஜக தோற்கிறது. அதே தேதியில் நடந்த அருணாச்சல பிரதேசம் பாஜக தோற்கிறது. ஏன் தோற்கிறது? ஏன் அமித்ஷாவுடைய ராஜதந்திரம் அங்கு எடுபடவில்லை? ஏற்கனவே 3 மாநிலம், அதற்கடுத்து 3 மாநிலம், மறந்துவிடக் கூடாது. ஏதோ பெரியவர்கள் எல்லாம் நாளா புடுங்கி ஏழை நடுறவை மாதிரி ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்கான். 2019 மூணு மாநிலத்தில் நடந்த இந்த சிக்கிம்ல, ஒடிசாவில், அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக தோற்றது ஏன்? அமித்ஷாவுடைய வீகம் எடுபடாமல் போனது ஏன்? மிரட்டி பாக்குறீங்களா? சரி, அதுக்கடுத்து 2019 அதே வருஷம் October 24 மகாராஷ்டிர தேர்தல். மகாராஷ்டிரத்தில் நீ பிறந்த அதே மகாராஷ்டிரத்தில் உனது ராஜதந்திரம் பலிக்காமல் போனது ஏன்? இந்திய அரசியல் வரலாற்றில் ராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இல்லாத ஒருத்தனை முதலமைச்சராக்கின வேலை தானே உங்க? அதுக்கு பேர் திருட்டுத்தனம், அதுக்கு பேர் அயோக்கியத்தனம், அதுக்கு பேர் முள்ளமாரித்தனம். காலையில் 5 மணிக்கு யாராவது முதலமைச்சரை பதவியேற்ற வரலாறு உண்டா தமிழ்நாட்டில்? இல்லை. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கலைஞரும் காமராஜரும் என்னைக்கு மக்கள் வெள்ளத்தில் பதவியேற்ற வரலாறு இருக்கிறது? தமிழகத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு அமித்ஷாவுக்கு தகுதி இருக்கிறதா? இவர்கள் கால் தூசுக்கு கூட நீ தகுதி இல்லாத நபர், கால் தூசுக்கு கூட தகுதி இல்லாத நபர். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்ற கேள்வியை கேட்கிறார். திமுக என்ன செய்தது என்று காலையில் 5 மணிக்கு மும்பையில் மகாராஷ்டிராவில் இவர்களுடைய கள்ள முதலமைச்சர் பதவியேற்கிறான். அதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணிட்டு மகாராஷ்டிராவில் அமித்ஷாவுடைய ராஜதந்திரம் பலிக்காமல் போனது ஏன்? அதே October 24 ஹரியானாவில் பிஜேபி தோத்து போனது ஏன்? ஏன் ஒரு ராஜதந்திரம் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹரியானாவில் பருப்பு வேகலையே ஏன்? அதே 23 ஜார்க்கண்டில் பாஜக தோல்வி அடைந்தது ஏன்? எத்தனை மாநிலம்? 9 மாநிலம் ஆகிப்போச்சு. இவர் ராஜதந்திரத்தை வகுத்த மாநிலங்களில் 9 மாநிலத்தில் 2018 3 மாநிலம், 2019 3 மாநிலம், 2020 டெல்லியில் தோற்றது ஏன்? டெல்லியிலையா? நீ தமிழ்நாட்டில் வந்து என்னமோ நடக்க போறீங்க, நான் தப்பான வார்த்தையை பயன்படுத்துறேன்னு சொல்லி யாரும் தப்பா நினைக்காதீங்க. 2020 உன் தலைநகரத்தில் நீங்க எல்லாரும் குடியிருக்கிற இடத்துல நடந்த சட்டமன்ற தேர்தலில், 2020 சட்டமன்ற தேர்தலில் டெல்லி மாநிலத்தில் அமித்ஷா தோல்வியுற்றது ஏன்? பாரதிய ஜனதா கட்சி தோல்வியுற்றது ஏன்? 10 மாநிலம் தமிழ்நாட்டில் வந்து 1% ஓட்டுல 1100 ஓட்டு ஆட்சிய நகரில் 1100 ஓட்டு வாங்கின ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் வந்து நின்றுக்கிட்டு அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய எடுபடிகள், இந்த எடுபடி நாங்கள் வீர பரம்பரை, நாங்கள் பிறக்கும் போதே அருவாலோட பரம்பரை, என்ன வளம் வளைஞ்சு நிற்கிற எந்த ஊர்லையாவது நாய் வாலாட்டும், அதை நம்ம பார்த்துருக்குறோம். வாழை நாய் ஆட்டியிருக்கா? அதிமுக என்ற மிகப்பெரிய நாய்க்கு மட்டுமே வாழாட்டுவான். ஆனால் 1100 ஓட்டு வாங்கின ஒரு வாழ் வந்து 50,000 60,000 ஓட்டு வாங்கக்கூடிய அதிமுகவை ஆற்று வாழ் நாய் ஆட்டினதை தமிழ்நாட்டில் பார்த்தோம். ஏன் இந்த பயம்? ஏன்னா கொள்ளையடித்து வைத்திருக்கிறார். கேரளத்தினுடைய பத்திரிகை ஒன்று வெளியிட்டிருக்கிறது, ஓபிஎஸ் சொத்து மதிப்பு 2000 கோடி. நான் ஏற்கனவே பதிவாக போட்டேன், அதை எடுத்து ஆதாரமாக போட்டேன். 2000 கோடி சொத்து மதிப்பு கணக்கில் உள்ளது. தனது சொத்தை பாதுகாக்க வேண்டும். இவர்களுடைய ஃபைல் முழுவதும் அவங்க கையில் இருக்கு, அதான் பயப்படுறாங்க. 15 மந்திரி 20 மந்திரிகளுடைய செத்து போன துறை கண்ணுக்கே இவ்வளவு இருந்தா? அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே சட்டை கிடைஞ்சா அடி வாங்கினவன் உசுரோடனையா இருப்பான் எடப்பாடி? இந்த கேள்விதான் வருது. ஆக எவ்வளவு மோசம், எப்படிப்பட்ட ஒரு மோசமான நபர் தமிழ்நாட்டில் வந்து நின்று கொண்டு தமிழக மக்களை மிரட்டுகிற துறையில் பேசுவது, அந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சி, தமிழ்நாட்டினுடைய அரசு நிகழ்ச்சிகள் என்றாவது ஒரு நாள் அரசியல் பேசிய வரலாறு உண்டா? எந்த முதலமைச்சராவது ஒரு அரசு விழாவில் எங்கள் கட்சிக்குள்ள நாங்கள் தொகுதி உடன்பாடை அறிவிக்கிறோம், தேர்தல் கூட்டணியை அறிவிக்கிறோம் என்று இதுவரைக்கும் தமிழ்நாடு அப்படி கண்டது உண்டா? எவ்வளவு பெரிய ஜனநாயகப்படுகொலை தெரியுமா? ஒரு அரசு விழாவில் தமிழ்நாடு அரசு என்ன அப்பன் வீட்டு சொத்தா? அரசு நிகழ்ச்சிகள் ஏறி நின்று கொண்டு எல்லா மக்களுக்குமான அரசு,
அரசு வேறு, அரசாங்கம் வேறு. அரசு என்பது கருவி, நிறுவனம், அது நிரந்தரமானது. அதை நடத்துபவர்கள் அரசாங்கம், அதான் அதிமுக அரசாங்கம், திமுக அரசாங்கம். அந்த அரசு நிலையாக இருக்கக்கூடிய காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இதுதான் அரசு இயந்திரம். அரசு இயந்திரத்தை நடத்தக்கூடிய ஒரு விழாவில் தலைமைச் செயலாளர் பேசுகிறார். இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதையோ ஒன்று பண்ணிடுவார் அவர். அடுத்து 3 மாசத்துக்கு அந்த போஸ்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆக எல்லா தமிழ்நாட்டு மக்களையே அடிமைகளாக கெஞ்சி தங்கள் காலடியை நக்கி பிழைப்பவர்கள் என்ற மமதையில் பேசுகிறார்கள். அந்த கட்சி என்னைக்காவது மக்களை நேசித்து பேசிய வரலாறு ஒன்ன காட்டுங்க. கலைஞர் எத்தனை தடவை பேசியிருக்கிறார் தெரியுமா? திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுவார், எனக்கு நெல்லை எல்லை, குமரி எப்பையும் தொல்லை அப்படிம்பாரு. திருநெல்வேலியில் கலைஞர் பங்கேற்ற கூட்டம் நான் 10-15 கூட்டம் கேட்டிருக்கேன். மக்களிடம் வேண்டுகோளை வைப்பார்கள். ஜெயலலிதா தனக்கு ஒரு திமிர் பிடித்த ஒரு பெண் என்று அவருக்கு பேர் உண்டு. ஆனால் மக்களிடம் வேண்டுகோளை வைப்பார். எல்லா முதலமைச்சர்களும் வேண்டுகோளை வைக்கிறார்கள். ஆனால் ஒரு அமைச்சர், உள்துறை அமைச்சர் இங்கு வந்து மக்களை மிரட்டுகிறார். மிரட்டை துணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் அடிபடிய மாட்டார்கள். அதற்கு ஜாதி மதம் இதெல்லாம் கலவரத்தை உருவாக்க வேண்டும். அது அடுத்த டாபிக். எனவேதான் அமித்ஷா செஞ்சது என்ன, தமிழ்நாட்டில் திமுக செஞ்சது என்ன, நான் சொல்றேன். நீ செஞ்ச இவ்வளவு கேவலமான செயல்களை தமிழ்நாட்டில் எந்த ஒரு அமைச்சரும் செய்தது இல்லை. இது அமித்ஷாவுக்கு பதில். தமிழ்நாட்டில் திமுக என்ன செஞ்சது கேட்கிறியா? 67 அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. 3 முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் அன்றைக்கு ஏறி இருந்த குரல், தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்ட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்தது. மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றத தமிழ்நாடு என்று மாற்றியது, தமிழர்களை தலை நிமிர செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷா தெரிந்துகொள், அப்போது நீ 3 வயசு பையன், தெரிந்துகொள். தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நீ 64 பிறந்தவன், நான் 67 பிறந்தவன், நான் திமுக அதிகாரத்திற்கு வந்த வருஷத்தில் பிறந்தவன். தமிழ்நாட்டில் 50 காலங்கள் திமுக ஆட்சியை நேரில் பார்த்தவர்கள். தமிழ்நாட்டில் திமுக என்ன செய்தது என்று எங்களுக்கு தெரியும். மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறத தமிழ்நாடுன்னு மாத்தினது, ஒட்டுமொத்த தேசிய கட்சிக்காரனும் வேண்டாம் நான். கம்யூனிஸ்டுகளை தவிர, கம்யூனிஸ்டுகள் அதில் உறுதியாக இருந்தார்கள். சங்கரலிங்கனார் என்பவர் விருதுநகரில் உண்ணாவிரதம் இருக்கிறார். காங்கிரஸ் தியாகி, தமிழ்நாடு என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்று இறந்து போகிறார். உண்ணாவிரதம் இருந்து இறந்து போன சங்கரலிங்கனார் இறக்கும் போது சொன்னது, எனது உடலை கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லிதான் செத்து போனார். தமிழ்நாடு என்ற அந்த கோரிக்கையை சட்டமாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு இன்னைக்கு லவ் ஜிகாத்துன்னு ஒரு சட்டம் போடப்படுறாங்க. அதாவது இஸ்லாமிய ஆண்கள் இந்து பெண்களை திருமணம் செய்யக்கூடாது, காதலித்து திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் அந்த 67-69 சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்றுவதற்கு பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் வகுத்து கொடுத்த அந்த தீர்மானத்தை செயல் வடிவம் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷா மறந்து விடாதே. இன்றைக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில் கலவரத்தை உருவாக்குகிறீர்கள். இஸ்லாமிய ஆண்கள் இந்து பெண்களை திருமணம் செய்துவிடக்கூடாது. இஸ்லாமிய பெண்களை திருமணம் செய்யலாமா? அந்த கேள்வி இருக்கிறே. அதெல்லாம் விடுங்கய்யா, இந்துக்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ற ஏற்பாடு இருக்கா? அப்படி ஒரு சட்டத்தை நாளைக்கு போடுகிறேன் பாப்பான். ஆனால் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் ஆங்கிலம் இருமொழி திட்டம் தமிழ்நாட்டில் நீடிக்கும் சட்டம் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் ஹிந்தியை, சமஸ்கிருதத்தை இங்கே நுழைக்க முயல்கிறீர்கள், அதற்கு எதிராக களமாடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பஸ் தமிழ்நாட்டில் விடிய விடிய போலாம், யார் உருவாக்குனது? குஜராத்துக்கு நான் வந்திருக்கேன், அகமதாபாத் பட்டான்ல படுத்துக்கிறத கேவலம் எங்களுக்கு தெரியும், சூரத்திலையும் அகமதாபாத்திலையும் விடிய விடிய தமிழ்நாட்டில் எங்கு வேணுமானாலும் பஸ் கொண்டு செல்லப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். பேருந்துகளை அரசுடைமை ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம், மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தனியார் பஸ் தான் போடும், கணபதி பஸ் வருது, அந்த பஸ் வருது, இந்த பஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கியது முதன் முதலில் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம். போக்குவரத்து கழகங்களை உருவாக்கியது போக்குவரத்து கழகம். குஜராத்தில் எப்ப உருவாக்குனாங்க பாரு. தமிழ்நாட்டில் 71 போக்குவரத்து கழகத்தை என்ன செஞ்சாங்க, உருவாக்கினார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து கிராமங்களுக்கு மின் இணைப்பு திட்டம். இன்னைக்கு குஜராத்தில் 1000 கிராமங்களுக்கு மின் இணைப்பு கிடையாது, ஆனால் அனைத்து கிராமங்களுக்கு மின் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 1500 மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிராமங்களை பிரதான சாலைகளோடு இணைக்கக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் கிராமப்புற சாலைகளை போட்டு முடித்தது திராவிட முன்னேற்ற கழகம்.
திமுக என்ன செய்தது என்ற கேள்வியை கேட்டால அதுக்கு பதில் சொல்றான். குடிசை மாற்று வாரியம் குஜராத்தில் இருக்கிறதா? குஜராத்தில் குடிசை மாற்று வாரியம் உண்டா அமிஷா? தமிழ்நாட்டில் குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். குடிநீர் வடிகால் வாரியம் உண்டா? சாராய வாரியம் குஜராத்திலே உண்டு. தமிழ்நாட்டில் குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். சுற்றுலா வாரியத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். கண்ணொடி வழங்கக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு, இந்தியாவில் வேற எங்கே இல்லை. ஒன்று ரெண்டு கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. கண்ணொடி வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் அல்ல. பிச்சை என்பதே வடமாநில சொல், வடமொழி சொல். தமிழில் பிச்சை எடுக்கக்கூடிய பழக்கமே கிடையாது. வறுமைப்பட்ட ஒருவன், தமிழ்நாட்டில் வறுமைப்பட்ட ஒருவன் சொந்த ஊர்ல பிச்சை எடுக்க மாட்டான். வெளியூர்ல வேணா போய் பிச்சை எடுப்பான். ஏன்னா பிச்சை எடுப்பது அவமானம் என்று கருதக்கூடியது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிச்சை என்ற சொல்லே தமிழ்ல கிடையாது. பிச்சை என்ற சொல்லே கிடையாது. அதுக்கு இரவலர் நாட்ட உதவி செய்பவர்கள் பொருள். அதுக்கு பேரு பிச்சை என்ற சொல்லே ஒரு மொழியில் இல்லாத மொழி தமிழ் மொழி. அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு பிச்சைக்கார பையன் கேட்கிறான், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது? இரவலர்கள் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தது. இரவலர்கள் என்று அதற்கு பெயர் வைத்தது. ஏன்னால் அதுதான் பெயர் தமிழ்நாட்டில். உதவிக்கூடிய உதவி செய்யக்கூடிய திட்டத்தை. கைரிக்ஷாவை ஒழித்தது யார்? குஜராத்தில் கைரிக்ஷா இருக்கா இல்லையா? வட மாநிலங்களில் கைரிக்ஷா இருக்கா இல்லையா? இருக்கே. நான் மும்பையில் பார்த்துருக்கேன், அகமதாபாத்தில் பார்த்துருக்கேன், சூரத்தில் இன்னைக்கு பார்த்துருக்கேன். கைரிக்ஷா தமிழ்நாட்டில் இருக்கிறா? மனிதனை மனிதன் வைத்து இழுக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷாவால் பதில் சொல்ல முடியுமா? ஊனமுற்றவர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். உன்னால பதில் சொல்ல முடியுமா? அதே போல தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வட மாநிலங்களில் எவ்வளவு கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல பாத்தீங்கன்னா பண்ணை தொழிலாளர்கள் உச்சவரம்பு சட்டம், நில உச்சவரம்பு சட்டம் என்ற ஒன்றே வட மாநிலத்தில் கிடையாது. எந்த ஸ்டேட்லையும், கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு தான். அந்த இதுல பண்ணை தொழிலாளர்களுடைய நியாய ஊதிய சட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலேயே முதல் முதலாக போலீஸுக்கு கமிஷன் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். கமிஷன் போலீஸ் கமிட்டி அகாடமி அமைச்சது திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த ஸ்டேட்லயும் அமைக்கல. அதே போல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தலித்துகளுக்கு தனி அமைச்சகம் இந்தியாவில் முதல் முதலில் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். பிசிஎஸ்சி மினிஸ்ட்ரி உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில். எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. 69% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இடஒதுக்கீடுக்கு வேட்டு வைப்பது யார்? வேட்டு வச்சு வந்து மேடை ஏறி போட்டு பேசிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்ற கேள்வியை கேட்கிறார். யோசிச்சு பாருங்க. ஆரம்ப கல்வி வரை இலவச கல்வி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மீது அவ்வளவு வெறுப்பு. வட மாநிலங்களில் மதவெறியை தூண்டுகிறார்கள். நபிகள் நாயகம் பிறந்த நாளை அரசு விடுமுறை என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதை கூட இப்ப எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல கோவையில் இந்தியாவிலேயே நான் சொல்றதெல்லாம் இந்தியாவிலேயே கோவையில் வேளாண்மை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் வேளாண்மையை அழிப்பதற்கு 3 மசோதாக்களை கொண்டு வந்து, அந்த 3 மசோதாக்கள் மூலமாக வேளாண்மையவே அழிப்பதற்கு கொண்டு வந்த அமித்ஷா தமிழ்நாட்டில் திமுக என்ன செய்தது என்ற கேள்வி எழுப்பதற்கு என்ன தகுதி இருக்கு? அரசு ஊழியர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை இந்தியாவில் முதல் முதலில் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல நீங்க இன்னும் ஏராளமான விஷயத்தை என்ன செய்ய முடியும் சொல்கிறீர்களா? மீனவர்களுக்கு இலவச வீட்டு திட்டம் குஜராத்தில் உண்டா? மீனவர்களுக்கு இலவச வீட்டு திட்டம் கிடையாது. சிறுவர்களுக்கு கருணை இல்லை உண்டா? வேணா நீங்க கிட்னியை களவாங்கிற பயிர் அங்கே அதை ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. கிட்னியை களவாண்டு கொள்ளையடிக்கிற பயிர்ல சேலத்தில் ஒரு உருக்கால இன்றைக்கும் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு உச்சவரம்பு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். நெய்வேலியில் 2வது நிலக்கரி சுரங்கம், அந்த நிலக்கரி சுரங்கத்தை விற்க வேண்டும் என்று சொன்னபோது அதை நாங்களே அரசை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல தூத்துக்குடி ரசாயன தொழிற்சாலையாக இருக்கட்டும், அதே போல சிட்கோ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. தொழிலுக்கு தனி சிட்கோ ஒன்று உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். சிப்காட் வளாகங்கள், குஜராத்தில் சிப்காட் வளாகம் காட்டு பார்ப்போம். சிப்காட் வளாகங்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். உருது பேசக்கூடிய முஸ்லீம்களை பேக்வேர்டில் கொண்டு வந்து வச்சது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல புஞ்சை நிலம் இருக்கு, புஞ்சை நிலம், புஞ்சை நிலங்களுக்கு நிலவரியை அறவே ரத்து செய்தது திராவிட முன்னேற்ற கழகம்.
அதே போல மனுநீதி திட்டம், அதாவது மனு கொடுக்கிறது, இந்த மனு இல்ல, மக்கள் குறை தீர்ப்பதற்கான மனு கொண்டு போய் கொடுக்கறாங்கல்ல, இங்க மனுநீதி மனு குறை தீர்க்கும் நாள் கூட்டங்கள் நடக்கல, குஜராத்தில் கூட்டங்கள் நடக்கிறத காட்டுங்க பார்ப்போம். மனுநீதி திட்டம், ஜனங்கள் போய் மனு கொடு கலெக்டர்கிட்ட, மக்கள் குறை தீர்க்கும் கூட்டங்கள் தமிழ்நாட்டில் முறையாக நடத்தப்படுகிறது. அதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம், பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரியில் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம், திருவள்ளுவருக்கு சிலை வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திருவள்ளுவர் சிலைக்கு நீங்க போக விடாம படகு போக்குவரத்தை நிறுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள திருவள்ளுவரை பத்தி பேசுறீங்க, அதே போல கொங்கு வெள்ளாளர், இந்த அண்ணாமலை கொங்கு வெள்ளாளர்களை பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் சேர்த்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் 75ஆம் ஆண்டுல. அதே போல வன்னியர்களுக்கு சீர்பரப்பினர் எம்பிசி 20% ஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகம், எஸ்சி 18%, எஸ்டி 1% கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இடஒதுக்கீடு பூரா அழித்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்ற கேள்வி ஏற்படலாமா? எம்பிசி பிசி வரைக்கும் பட்டப்படிப்பு வரைக்கும் இலவச கல்வி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி அதே போல இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அரசு பணியில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, எதில்? அரசு பணியில். எங்கேயாவது இருக்கா இந்தியாவில்? திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இங்க கொண்டு வந்தது யாரு? எங்கேயாவது நீங்க மருத்துவ பல்கலை அம்பேத்கர் பெயரில் முதல் முதலில் சட்டக்கல்லூரி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. விதவை பெண்களுக்கு மறுமண திரும்ப உதவி திட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. இன்னொரு புரிஞ்சுக்கங்க, கலப்பு திருமணத்தை ஊக்குவிப்பதற்கு நிதி, உதவி நிதி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. நேரடி கொள்முதல் நிலையம், இன்னைக்கு அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தை தான் விவசாய மசோதாவில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். நேரடி கொள்முதல் நிலையங்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். நுகர்பொருள் வாணிப கழகங்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். மத்திய அரசுக்கு இணையாக மாநில அரசுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். மகளிர் சுய உதவி குழுக்களை லட்சக்கணக்கில் உருவாக்கி பெண்களை ஒரு சுயசார்போடு நிற்ப வைப்பதற்கு ஏற்பாடு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிதாசன் பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எல்லாம் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். உள்ளாட்சியில் கூட்டுறவு தேர்தல், கூட்டுறவு வங்கியை கூட இங்கே கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. கூட்டுறவு தேர்தலை அந்த முறையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். உள்ளாட்சியில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. அதனால தான் ரெண்டு மேயர், தமிழ்நாட்டில் ரெண்டு மேயர், அதில் ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். 44,143 பேர் பெண்கள் தமிழ்நாட்டில். காட்டு பார்ப்போம், உன் மாநிலத்தில் காட்டு. தமிழ்நாட்டில் வந்த கேள்வி கேட்கல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சதுன்னு சொல்லி. அதே போல மெடிக்கல் இன்ஜினியரிங்ல ஒற்றைச்சாளர முறை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. இன்னைக்கு மெடிக்கல்ல இன்ஜினியரிங்ல எல்லா உயர் பொறுப்புகள் முழுவதையும் வட மாநிலத்துக்காரனுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அடிமை அதிமுக ஆட்சி, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சது. அதே போல வெளிப்படையான தொழில் கொள்கை அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு, அதே போல ஒரே இடத்துல தொழில் தொடங்கக்கூடிய ஒற்றைச்சாளர முறை தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டது. சாலைகள் மேம்பாலங்கள், அமித்ஷா மிதந்து வந்தார, சாலை யார் போட்டது? நீ போட்ட திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட மேம்பாலம், கட்டிப்பாறா மேம்பாலத்தில் ஏறி போயிருப்பே, அது திமுக போட்ட மேம்பாலம், பேசக்கூடாது. இங்கே நீ என்ன செஞ்சாங்கிறத இங்கே வந்து சொல்லணும். குஜராத்தில் நான் என்ன செஞ்சேன், நான் 6 வருஷமா அமைச்சராக மத்தியில் இருந்து என்ன செஞ்சேன் நீ வந்து இங்கே பேசியிருக்கணும். திமுக என்ன செய்த, ஏய் நீங்கள் கொடுத்த கொண்டக்கடலையை கூட ஒன்றும் தரலப்பா. கொரோனாவுக்கு தாரேன்னு சொல்கிற 2 கிலோ 1 கிலோ கொண்டக்கடலையை கூட தராத ஒரு ஆள் நீ வந்து இங்கே பேசலாமா தமிழ்நாட்டில் என்னன்னு சொல்லி. இன்னொன்று சொல்கிறேன், 75,000 கோடி ஒரு ஆண்டுக்கு ஜிஎஸ்டி வரி தமிழ்நாட்டில், இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 50 ஆண்டு காலங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக 75,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி தமிழ்நாட்டில் இருந்து போகிறது. 7.5 கோடி மக்கள், 22 கோடி மக்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜிஎஸ்டி வரி எவ்வளோ தெரியுமா? 64,000 கோடி, 11,000 கோடி தமிழ்நாடு விட கம்மி. எங்கிட்ட வாங்கி தமிழ்நாட்டில் வாங்கி எச்சப்பழப்பு புழைக்கக்கூடிய நாய் தமிழ்நாட்டில் வந்து பேசலாமா என்ன செஞ்சதுன்னு சொல்லி. 75,000 கோடி ஜிஎஸ்டி வரி தமிழ்நாட்டில் இருந்து எப்படி வந்தது? திமுக உருவாக்கிய கட்டமைப்பு மூலமாக வந்தது. பதில் சொல்ல முடியுமா? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி, அதை இவங்க உருவாக்கின பின்னாடி நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதி வந்தது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அதை கூட இப்ப நிப்பாட்டிட்டாங்க. கிராமப்புறங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், இன்னைக்கு குடிக்க தண்ணி இல்லாத குஜராத் கிராமங்கள் எத்தனை? கிராமங்களுக்கு பாதுகாப்பாக்கப்பட்ட குடிநீரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆள்கள் மூலமாக, இணைப்பு திட்டங்கள் மூலமாக வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது. நான் உன்ன ஒன்றையும் பதிவு செய்கிறேன்,
1919 வருஷம் அதாவது காவிரி தண்ணி ஓடுது ஈரோட்ல, ஈரோட்ல ஓடக்கூடிய காவிரி தண்ணியை பார்ப்பனர்கள் நாங்க தான் குடிப்போம். ஒடுக்கப்பட்ட மக்கள் சூத்திரர்கள் ஆற்றுக்குள்ள தண்ணி இறங்கி குடிக்க கூடாது. தந்தை பெரியார் ஈரோடு நகராட்சி சேர்மனாக இருக்கிற பொழுது 1919 நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முதல் செயல்படுத்துவர் ஈரோடு நகராட்சியில் தோழர் பெரியார். அவர் கட்சி வச்ச வாக்குகள் இன்னைக்கும் இருக்கு, அரண்மனை போன்ற தோற்றத்தில் இருக்கும். போய் பாருங்க, 1919 5 லட்சம் கெபாசிட்டி தண்ணி கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார். அந்த பெரியாருடைய திட்டத்தை எல்லா காவிரிகள் நதிகள் இருந்தும் கிராமங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தவன தப்பா பேசாத தமிழ்நாடு. நீங்க வந்து இங்க உட்கார்ந்து கதையாட பேசுறீங்க, உன் மாநிலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து இங்க பேசு. குஜராத் செண்டு பேக்கில் செப்டிக் டேங்கில் செண்டு வாடை அடிக்குதுன்னு சொல்லி ஏமாத்தி தான் மோடி பிரதமரான. குஜராத் செப்டிக் டேங்கில் செண்டு வாசனையை அடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க நண்பர்கள், டைவ் செய்து யோசிச்சு பாருங்கள். தமிழக மக்கள் மத்தியில் சொல்லணும், விமர்சிக்க வேண்டியவைகளை விமர்சிக்கணுங்க, விட்டு கொடுக்க கூடாது, நன்றி மறக்க கூடாது. இவ்வளவு அடிப்படை கட்டமைப்புகளை செய்த ஒரு இயக்கத்தை பார்த்து ஒரு ரவுடி அரசாங்கத்துடைய செலவில் மேடை போட்டு கேள்வி கேட்கிறான்னு சொன்னா எவ்வளவு தைரியம் என்று யோசிச்சு பாருங்க. நீ வேணா என் மேல வழக்கு போட்டுக்கோ, நான் நீதிமன்றத்தில் வந்து பேசுவேன். எங்களை அவமானப்படுத்தாதே, திமுகவை அவமானப்படுத்தினால் அது எங்களை அவமானப்படுத்துவது. திமுக மாத்திரம் செய்த சாதனை என்று கூட நான் சொல்ல மாட்டேன். திமுகவோடு பல்வேறு தோழமை கட்சிகள் இணைந்திருந்து அந்த காரியத்தை, ஏன்னா கலைஞர் எல்லோரையும் மதிப்பவர், கூட்டணி கட்சிக்கார யாரா இருந்தாலும் மதிக்கக்கூடிய நபர். அண்ணா மதித்தார், கலைஞர் மதித்தார், திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் எம்ஜிஆர் உள்பட ஜெயலலிதா உள்பட கூட்டணி கட்சி தலைவர்கள், அது பெரிய கட்சியா இருக்கலாம் சின்ன கட்சியா இருக்கலாம், ஆனா கூட்டணி கட்சி தலைவர்களை அவ்வளவு தூரம் மதிப்பார்கள். ஒரு கூட்டணி கட்சியில் 1000 ஓட்டில் தமிழ்நாட்டை வாங்குறதுக்கு மக்கத்த ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் எவ்வளவு கீழ்த்தரமான பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? தமிழ்நாடு இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. இது என்ன ஜனநாயகம், இது என்ன முறை? ஒரு முதலமைச்சரையும் ஒரு துணை முதலமைச்சரையும் இவ்வளவு பயந்தவர்களாக அருகில நிற்க வைக்கக்கூடிய அந்த அருவறுப்பு, அந்த அசிங்கம். ஒரு உள்துறை அமைச்சர் செய்யலாமா? ஒரு அரசியல்வாதி செய்யலாமா? ஏங்க நான் சொல்றேங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு கட்டுரைங்க, ஒரே ஒரு கட்டுரைங்க. அந்த கட்டுரை நான் பத்திரிகையில் எழுதியிருக்கேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் போன் பண்ண ஓயாம சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் போன் பண்ற, நீ எழுதின கட்டுரை நல்லா இருக்கு தம்பி, நீ சென்னை வந்து என்னை சந்தினர், நான் எழுந்து போனேங்க, எந்திரிச்சு நின்று கும்பிட்டாருங்க அந்த மனுஷன். நான் சின்ன பையன், அன்னைக்கு எனக்கு வயசு 45 வயசு, 45 வயசு பையன் நான் எந்திரிச்சு நின்று வாங்கன்னு கும்பிட்டாரு, கிளம்பு போது எந்திரிச்சு போங்கன்னு கும்பிட்டாருங்க. எவ்வளவு பெரிய மனுஷன். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் அவர் குறித்து பேசலாம்னா பேசலாம், ஆனால் தமிழக அரசியல்வாதிகள் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் கூட்டணி கட்சி தலைவர்களை மதித்து நடத்தியது தமிழ்நாடு. ஒரு ரவுடி போல நடத்திய வரலாறு உண்டா தமிழ்நாட்டா? அமித்ஷா தமிழ்நாட்டில் உள்ளவங்களை பார்த்து கேள்வியை கேட்கலாமா? நாகரிக பண்பாடு, தொன்மையான பழக்க வழக்கங்கள், மனிதர்களை மதிக்கக்கூடிய மாண்பு கொண்டது யார் தமிழ்நாடு? அதை உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்கம், அதை உருவாக்கி கற்றுக் கொடுத்தவர்கள் பொது உடைமைவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், அவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கியதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அந்த ஆட்சி குறித்து கேள்வி கேட்டால் அதுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ற பொறுப்பு இருக்கு. ஏதோ அரசியல் வீரவசனம் பேசுறதா எவனும் போய் புறக்கி திங்கிறதுக்கு போய் பேசிட்டு போய் எனக்கு அது தேவையில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது என்ன வகையான ஜனநாயகம்ன்ற கேள்வியை நண்பர்கள் எழுப்ப வேண்டும். இதான் தமிழ்நாடா? தமிழ்நாடு அரசியல்வாதி எதாவது தப்பு பண்ணா கூகுன்னு கூவி கலவரம் பண்ணிடுவோமே. ஆனா ஒரு ஆள் வந்து பேசிட்டு அம்பாடு போயிட்டு இருக்கான், பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறோம். சூத்திரன் என்று, பஞ்சமன் என்று, ஒடுக்கப்பட்டவன் என்று, அவன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று சொன்னவனுக்கு வெள்ள வேட்டி வெள்ள சட்ட கார்ல ஏறி சட்டமன்ற கூட்டங்களை 50 ஆண்டு காலங்கள் தமிழ்நாட்டில் அவர்களை அழகு வாய்த்து வைத்த திராவிட இயக்கம். நீ வந்து இங்க கேட்கறியா? மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கேபினட்ல பாப்பா எத்தனை பேரு? பூரா பார்ப்பன அதிகாரம். ஆனா தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களால் எவனெல்லாம் அடக்கப்பட்டாரோ அவனெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், அவனெல்லாம் அமைச்சர், அவர்களெல்லாம் முதலமைச்சர்கள். தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாடு, இந்தியாவிற்கு வழிகாட்டிய தமிழ்நாடு, உலகத்திற்கு வழிகாட்டிய தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலங்கள் யார் ஆட்சியில் இருந்தார்? திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பிரதானமானது. அவர்கள் உருவாக்கிய திட்டம், அந்த உருவாக்கிய திட்டங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கும் கௌரவமாக வைத்திருக்கிறது.
நிறை குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுகள், அது எனக்கு எந்த மாறுபட்ட கருத்துக்கு கிடையாது. ஆனால் எதுவுமே செய்யாத ஒரு நபர் வந்து நின்று கொண்டு இருந்த அதிகாரங்கள் முழுவதையும் பறித்துக் கொண்ட ஒரு நபர் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்ற கேள்வியை கேட்டால் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதே போல நீங்க இன்னும் ஏராளமான விஷயம், மினி பஸ்ல ஏறி ஓடுற கிராம கிராமமா போய் பாருங்க. குஜராத்துக்கு மினி பஸ் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? கலைஞர் தானே, திமுக தானே கொண்டு வந்தாங்க. அதே போல பாருங்க, ஏகப்பட்ட விஷயம் சொல்ல முடியும். சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம், தமிழ் இணைய பல்கலைக்கழகம், உருதுக்கு அகாடமி, சிறுபான்மையினருடைய பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், உழவர் சந்தை திட்டம், வருமுன் காப்பு திட்டம், கால்நடை பாதுகாப்பு திட்டம், இவங்க பசு பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று போடுறதே கலவரம் பண்றதுக்கு. கால்நடை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஒண்ணு, பள்ளிகளில் வாழ்வழி திட்டம், இந்த மாதிரி. அதே போல அரசு கல்லூரியில மாணவர்களுக்கு கணினி பயிற்சி கொடுத்தாங்களா இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அரசுக்கு தேவைப்படாத புறம்போக்கு வீடுகள் 2 லட்சம் வீடு தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்தது. 2022 எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுப்போம்னு மோடி சொன்னார். 2022 அனைவருக்கும் வீடு என்னைக்கு சொன்னது? போன ஆட்சியில, அடுத்த வருஷம் 2022 வரப்போகுது. எல்லாருக்கும் வீடு வந்துருச்சா? எத்தனை வீடு கட்டி கொடுத்தீங்க? அமித்ஷா இங்க வந்து பதில் சொல்லணும். திமுக 2 லட்சம் வீடு தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்துருக்கு, நீ வந்து பதில் சொல்லணும். 10th+2 ஜாதி வாழ்விடம் வருமான சான்று, நேட்டிவிட்டி கம்யூனிட்டி இன்கம் சர்டிபிகேட் உடனடியாக ஸ்கூல்லே கொடுங்கன்னு சொன்னாங்க. முடிச்சாங்களா இல்லையா? ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எங்கேயா இருக்கு? குஜராத்திலேயா இருக்கு? கோயம்பேட்டில் இருக்கு. கோயம்பேட்டில் கட்டினது யாரு? திமுக. விவசாய தொழிலாளிகளுக்கு தனி நலவாரியம் அமைத்தது யாரு? திமுக. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியம் அமைத்தது யாரு? திமுக. தமிழ் சான்றோர்களுக்கு, தியாகிகளுக்கு மணிமண்டபங்கள் தமிழகம் முழுவதும் கட்டியது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். சத்துணவுல முட்டை போட்டது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். 42 அணைக்கட்டிகள் கட்டியிருக்கு. குஜராத்தில் கட்டின அணைக்கட்டை காட்டி பார்ப்போம். நீ கட்டி திறக்கிறது பூராமே காங்கிரஸ்காரங்க செஞ்ச வேலை. 42 அணைக்கட்டிகளை கட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். உயர் நீதிமன்றத்துக்கு மதுரையில் கிளை அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அலகாபாத் ஹைகோர்ட்டு, அகமதாபாத் ஹைகோர்ட்டு எடுத்து குஜராத்தில் உருவாக்கின இன்னொரு ஹைகோர்ட்டை காட்டு பார்ப்போம். உயர் நீதிமன்ற மதுரை கிளை இலவச பஸ் பாஸ் பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். நமக்கு நாமே திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். 13,000 மக்கள் பணியாளர்கள், 10,000 சாலை பணியாளர்கள், 1,500 கோடிக்கு 350 துணை மின் நிலையங்கள், மாவட்ட தலைநகரங்களில் மருத்துவக் கல்லூரி. தமிழ்நாட்டில் 25 மருத்துவக் கல்லூரி இருக்கு, அரசு மருத்துவக் கல்லூரி. குஜராத்தில் 6 மருத்துவக் கல்லூரி இருக்கு, 6 மருத்துவக் கல்லூரி. அங்கே பூரா பொம்பளை பிள்ளைகளை தேடி கூட்டி கொடுக்குற வேலை, என்கவுண்டர் பண்ற வேலை, 8 கேள்வி கேட்கிறவங்க கொலை பண்ற வேலை, இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு இயக்கத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு அமித்ஷாவுக்கு எந்த தகுதியும் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த தகுதியும் கிடையாது. நாவை அடக்குங்கள். தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட நீங்க ஓட்டு வாங்கணும்னா தமிழ்நாடு மக்கள்கிட்ட நீங்க செய்த சாதனைகளை வந்து சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், தமிழ்நாடு மக்களுக்காக உழைத்தவர்கள், உழைத்த இயக்கத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய பேச்சை அமித்ஷா